இன்றைக்கி எங்கள் வீட்டில் செஞ்சுருந்த சுவையான கோழிக்கறி சோறு ரெசிபி தான் ஷேர் பண்ண போகிறேன். கோழிக்கறி சோறு செய்கிறதுக்கு 1/2 kg சிக்கன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1/4 teaspoon, உப்பு, சிக்கனுக்கு தேவையான உப்பு 1.25 teaspoon, மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், 1/4 teaspoon மிளகு எல்லாம் சேர்த்து பெசரி விட்டுட்டேன். மசாலாலாம் நல்லா ஊறுறதுக்காக அப்படியே விட்டுட்டேன். இப்போது ப்ரெஷர் பேன் காஞ்சதும் 3-4 teaspoon கரண்டி எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் காஞ்சதும் 1/4 teaspoon சோம்பு சேர்த்து விட்டுட்டு, 2 வெங்காயம் நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன், வெங்காயம் சேர்த்து, வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 3/4 teaspoon ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகாய், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாம் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, இப்போ தக்காளியும் சேர்த்து வதக்கி விட்டுட்டே இருக்கணும். வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கின பிறகு தான் மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்து வெங்காயம், தக்காளி கூட நல்லா வதக்கி விட்டுட்டு, கரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு எண்ணெய் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். சிக்கனை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன். இன்னும் கொஞ்சம் மிளகாய்த்தூள், கரம் மசாலா எல்லாம் சேர்க்கணும். ஸோ 2 teaspoon மிளகாய்த்தூள், 3/4 teaspoon கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும். ஸோ இந்த சிக்கன் வேகிற அளவுக்கு 3/4 glass தண்ணி சேர்த்து விட்டேன். அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது. நம்ம குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு வேக விடலை, ஏன்னா சிக்கன் ரொம்ப ஃபைன் பீஸஸாக வெந்துடும். அதனால் அப்படியே தான் வேக வச்சு எடுத்தேன். ஸோ எண்ணெய் சேர்க்கிறேன், அடி பிடிக்கிற மாதிரி இருக்கிறதால எண்ணெய் சேர்த்து, சால்ட்டும் செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் சேர்த்து விட்டேன். வேகிற வரைக்கும் அப்பப்போ கிளறி விட்டுடணும். ஸோ சிக்கன் குக் ஆகிடுச்சான்னு செக் பண்ணிவிட்டு, குக் ஆகிடுச்சு சிக்கன். கோழிக்கறி நல்லா வெந்துட்டதால் இப்போது பெப்பர் பவுடர் சேர்க்க போகிறேன். பெப்பர் பவுடர் சேர்த்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, நம்ம கிரேவி இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம குக் பண்ணி வச்சுருக்க ரைஸ், வெந்த சாதம், 1 அழா கறி வெந்த ரைஸை சேர்த்து விட்டுருக்கேன் கிரேவி கூட. இந்த கிரேவிக்கு 1 அழா கரிசி சாதம் சரியாக இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லியும் பொடியாக நறுக்கி சேர்த்து விட்டுட்டு, நல்லா கிரேவியும் ரைஸும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா நல்லா சுவையான கோழிக்கறி சோறு ரெடியாக. எங்கள் வீட்டு லஞ்ச் இன்றைக்கி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.